வெல்கம் டு அச்சி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பரங்கிக்காய் கெட்டி குழம்பு. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க முடியும். வாங்க இப்ப இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கீத்து பரங்கிக்காய், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு ஃபுல் பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் போல ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன துண்டு வெல்லம், தாளிக்க 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு உப்பு. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். இதுல 4 சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துறலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இதுல நம்ம வச்சிருக்கத தாளிச்சு விட்டுறலாம். நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். வெங்காயம், பூண்டு பல், பச்சை மிளகாய் சேர்த்துறலாம். இது 1 நிமிஷம் போல வதங்கி வரட்டும். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பரங்கிக்காய் சேர்த்துறலாம். பரங்கிக்காவை நல்லா கழுவிட்டு தோலோட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. காய் நல்லா 2 நிமிஷம் போல வதங்கி வரட்டும். தக்காளி சேர்த்துறலாம். இந்த கெட்டி குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம். கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துறலாம். கலந்து விட்டுறலாம். இது கூட நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி சேர்த்துறலாம். இது கூட காய் வேகிறதுக்கு 1/2 டம்ளர் போல தண்ணி சேர்த்துறலாம். கலந்து விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லயே காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். 7 நிமிஷம் போல ஆயிடுச்சு. நம்மளோட பரங்கிக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வச்சிருக்க வெல்லம், கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுறலாம். வெல்லம் கரைஞ்சு இது 1-2 நிமிஷம் போல கொதிச்சு வரட்டும். 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பரங்கிக்காய் கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுல்ல மாத்திரலாம். அவ்வளோதான், நம்மளோட பரங்கிக்காய் கெட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா காரமா, புளிப்பா, மைல்டான இனிப்பு டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் ரைஸ்ல இந்த குழம்பு ஊத்திட்டு நம்ம முட்டை ஆம்லெட் இல்லைனா வந்து பருப்பு துவையல் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.